கண்டனு நாமலும் ஆனதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் குறைந்ததோ காலங்கள் கடந்ததோ நாமலும் ஆனதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் குறைந்ததோ வாக்கு தந்தவர் பிறந்தவர் பிறந்ததை தருபவர்
இதை பற்றி விசுவாசிகள் நடுவில் சபைகளில ரெண்டு விதமான அபிப்பிராயம். ஒரு சாரார் என்ன சொல்வார்கள், ரட்சிக்கப்பட்டா பிறகு அதுக்கு பிறகு அவர்கள் இழக்கப்பட மாட்டார்கள். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா கடைசி வரைக்கும் அவர்கள் இழக்கப்பட மாட்டார்கள் என்பது ஒரு போதனை. சில இல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட ஒரு மனிதன் பாவம் செய்து ரட்சிப்பை இழந்துவிடக்கூடும், ரட்சிப்பை இழக்க மாட்டான் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு பக்கம், ரட்சிப்பை இழந்துவிடக்கூடும் என்று சொல்லுகிறவர்கள் இன்னொரு பக்கம். இப்படி ரெண்டு விதமான விசுவாச கொள்கைகளை கோட்பாடுகளை நாம் காணலாம். ஆனா சத்தியம் என்ன, வேதத்தை எடுத்து பார்க்கும்பொழுது சில வசனங்களிலே தெளிவாய் சொல்லியிருக்கிறார், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது, என் கையில் இருந்து யாரும் அவர்களை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா. யோவான்லே 10வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார், என் கையில் இருந்து யாரும் அவர்களை பற்றிக் கொள்ள முடியாது என்று சொல்லி. ரோமர் 8வது அதிகாரத்திலே கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்காது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அழிய முடியாது, ரட்சிப்பை இழக்க முடியாது என்பது தெளிவாகிறது. ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் பெயரை கிறுக்கி போட மாட்டேன் என்று சொன்னால் அப்போ கிறுக்கி போடக்கூடும் அந்த சாத்தியம் இருக்கிறது இல்லையா. மோசே சொன்னதை எடுத்துக்கொள்வோம், யாத்ராகமம் 32வது அதிகாரம் ஞாபகத்தில் இருக்கிறதா, மோசே என்ன சொன்னார், என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொன்னார் இல்லையா. யாத்ராகமம் 32:32, ஆகிலும் தேவரே அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். கடவுளுடைய புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது, அதுல அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளின் பெயர் எழுதப்படும் என்பது மோசேயின் காலத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்தே அந்த சத்தியம் நமக்கு இங்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் என்ன பதில் சொன்னார் பாருங்கள், 33வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். அப்போ கிறுக்கி போடக்கூடும் இல்லையா. விசுவாசியாகி பெயர் எழுதப்பட்ட ஒருவன் பாவம் செய்தால் அவன் பெயரை கிறுக்கி போடுவேன் என்று தானே சொல்லுகிறார். அப்ப அந்த வசனத்திலிருந்து என்ன சாத்தியமாகிறது, இழக்கக்கூடும் என்பது சாத்தியமாகிறது இல்லையா. பிறகு எபிரேயருக்கெழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கெழுதின நிருபத்துல 6வது அதிகாரத்துல என்ன சொல்லப்படுகிறது, எபிரேயர் 6:4 வசனம் முதல் வாசிப்போம், நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். அப்போ தெளிவா இங்க என்ன சொல்லப்படுகிறது, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி எல்லாம் அனுபவித்து விட்டு 6வது வசனம், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய மாறனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். அப்போ அவர்கள் இழந்து போவார்கள், மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று சொல்வார். அப்போ சிலர் என்ன சொல்வார்கள், இவ்விதமான ரட்சிப்பை இழக்கவே முடியாது என்கிற அந்த விசுவாசத்தை உள்ளவர்கள் என்ன சொல்வார்கள், இவர்களெல்லாம் மனம் திரும்பலை, ரட்சிக்கப்படவில்லை, மறுபிறப்பு பெறவில்லை, உண்மையாகவே மறுபிறப்பு பெற்றவன் போகவே மாட்டான் என்று சொல்வார்கள். ஒரு கோட்பாடை காத்துக் கொள்வதற்காக நாம் என்னவெல்லாமோ சொல்லலாம். அப்ப சத்தியம் எது, வேதத்திலே சில சத்தியங்கள் ரெண்டு முனையிலும் சத்தியங்கள் உண்டு. ஒரு இருப்பு பாதையில இந்த பக்கமும் ஒரு லைன் போகிறது, பேரலல் என்று சொல்லப்படுகிற பேரலல் லைன்ஸ், இந்த பக்கமும் ஒரு லைன் போகிறது, இந்த பக்கமும் ஒரு லைன் போகிறது, அது ரெண்டும் சேராது, ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும். அதே மாதிரி சில சத்தியங்கள் உண்டு. தேவன் முன்னாலே தெரிந்து கொள்ளுகிறார், மனிதனுக்கு சுயாதீனம் உண்டு, அவனும் தெரிந்து கொள்ளக்கூடும். இது ரெண்டும் பேரலல் ட்ரூத்ஸ், அதை ஒன்னா சேர்க்க முடியாது, அது ரெண்டும் ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணு வச்சு நாம் எடுத்துக்கொள்ள வேணும். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழக்க முடியாது, அது ஒரு சத்தியம், இழக்கக்கூடும் அது இன்னொரு சத்தியம், ரெண்டும் இருக்குது வேதத்துல, முரண்பாடல்ல, ரெண்டும் தேவனுடைய சத்தியம். ஆகினாலே நாம் என்ன சொல்லலாம், ஒரு மனிதன் பாவம் செய்துட்டேன், பாவம் வரனால ரட்சிப்பை இழந்துட்டேன்னு சொல்லி
விழும்பொழுதெல்லாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் ரட்சிப்ப இழந்துட்டேன் துக்கப்படுறவனை பார்த்து அப்பா நீ இழக்க மாட்டேன் கர்த்தவனை தூக்கி அப்படி தூர போட்டுற மாட்டாரு, கையில சூடா இருக்குதுன்னு சொல்லி சூடான ஒரு கல்லை தூக்கி தூர போடுற மாதிரி உன்னை தூக்கி போட்டு விட மாட்டார், அவர் உன்னை விட்டு விட மாட்டார் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அதே சமயத்துல இன்னொருத்தன் நான் ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், வரங்கள் பெற்றேன், எல்லாம் பெற்றேன்னு சொல்லிட்டு பாவத்துல இருந்தான்னு சொன்னா அவனை பார்த்து ஜாக்கிரதை ஜாக்கிரதை நீ இழந்து போவன், நீ நரகத்துக்கு போயிட்டு இருக்க, நீ என்னதான் ஊழியம் செஞ்சாலும் சரி, நீ என்னதான் வரங்கள் பெற்றவனா இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்றவனாலும் சரி, அற்புதங்கள் செய்தாலும் சரி, இப்ப நீ இருக்கிற நிலையில நீ நரகத்துக்கு போவேன்னு அவனை எச்சரிக்கவேன். பாத்தீங்களா, அப்ப ரெண்டு சத்தியமும் இருக்கு, ரெண்டு விதமான தேவைகளுக்கு ஏற்றவாறு இந்த சத்தியத்தை தேவன் தந்திருக்கிறான். ஆயினாலே ஒன்னே ஒண்ணு நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொள்கைகளை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டையும் பற்றி கொள்வோம். ஜீவ புத்தகத்துல பேரிடப்பட்டவன் விழிப்போடு இல்லைன்னு சொன்ன அக்கிரிக்கு போடப்படுவான். அதே சமயத்துல ஏதோ ஒண்ணு செஞ்சுட்ட உடனே சரி புஸ்தகத்தை கொண்டா கிரிக்கி போடலாம்னு சொல்லி தேவன் செய்ய மாட்டான், அப்படியும் செய்ய மாட்டான். நாம் பாதுகாப்பா அவர் கையில இருக்கிறோம். இந்த ரெண்டு சத்தியமும் வேதத்துல உண்டு. ஆக அது ஒரு வாக்கு தத்துவம். அடுத்தது அவனை நான் அறிக்கை பண்ணுவேன். இந்த ஜெயம் கொள்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவத்துல எல்லாம் கர்த்தர் எப்படி விசுவாசியை கனம் பண்ணுகிறார், உண்மையுள்ள ஒரு விசுவாசியை அவர் எப்படி கனம் பண்ணுகிறார் என்பதை நாம் நன்றாய் கவனிக்கலாம். ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் நீங்கள் அதை பார்ப்பீர்கள், தொடர்ந்து நாம் பார்க்கும்பொழுது நான் காட்டுகிறேன். சரி, இப்பொழுது அடுத்த சபைக்கு வருவோம். பிலடெல்பியா சபை 7வது வசனம் முதல் 13வது வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். 7 முதல் 13, இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தக்கும்படி நான் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்களுறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே போலாக்குவேன், அதன் நின்று அவன் எக்காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேலே எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. சபைக்கு செய்தி, தனி விசுவாசிக்கும் செய்தி. அது ஒவ்வொரு கடிதத்துல நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா, இங்கேயும் அதை பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று தனி விசுவாசிக்கு அதை கூறுகிறார். காதுள்ளவன் என்று சொல்லும் பொழுது தனி விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. பிலடெல்பியா, இது எங்க இருந்தது, அதே பகுதியிலே தான், எல்லாம் ஒண்ணுக்கு அடுத்து ஒன்று, 40 மைல் 50 மைல் தூரம் தான். எபேசுவை சுற்றி எபேசுவுக்கு அருகில் உள்ள பட்டணங்கள் இவையெல்லாம் ஒருவேளை நற்செய்தியை எபேசுவில் இருந்து கேட்டிருக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 19 எபேசுவில் பவுல் செய்த ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 8வது வசனம் வாசிங்க. யார் வாசிக்கிறது? இப்போ ஒரு சகோதரர் ஆரம்பிச்சீங்களா, நீங்களே வாசிங்க. யார் பிரதர் ஆரம்பிச்சு? அப்போ பவுல் எங்க போனார்? முதல்ல எபேசுவுக்கு வந்த உடனே ஜெபாலயத்துக்கு போனார். இது பவுலுடைய ஒரு ஊழிய முறை, ஊழிய முறை. எங்கேயும் ஒரு பட்டணத்துல ஜெபாலயத்துக்கு போவது, ஏனென்றால் அங்கே யெகோவாவை குறித்து அறிந்தவர்கள், நியாய பிரமாணத்தை பழைய ஏற்பாட்டை அறிந்தவர்கள் இருந்தார்கள். ஆகினாலே அவர்களை பார்த்து அங்கதான் ஆரம்பிக்கிறார் ஊழியத்தை. அங்க ஆரம்பித்து 3 அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். அந்த ஜெபாலயத்துல யாரெல்லாம் இருப்பார்கள்? யூதர்கள் இருப்பார்கள், இன்னும் புறஜாதியாரான மக்கள், யூத மதத்தை தழுவினவர்கள் இருப்பார்கள், யூத மத விசுவாசத்துக்குள் வந்தவர்கள் இருப்பார்கள். இப்படி இந்த 2 கூட்டத்தாருக்கும் அவர் அங்கே போதித்தார். 3 காலம் என்ன ஆயிற்று? அங்கே எதிர்ப்பு வந்தது. 9வது வசனம், பிறகு சீஷனை பிரித்து கொண்டு திருநூறு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தார்.
அதன் பொருள் என்ன? அனுதினமும் அவர்களோடு போதித்து அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை பயிற்றுவித்துக் கொண்டு வந்தார். எத்தனை வருஷம் அது நடந்தது? 10வது வசனம், 2 வருஷம். அப்போ சீஷர்களை தனிப்படுத்தி கொண்டு போய் 2 வருஷம் அவர்களுக்கு பயிற்சி. பார்த்தீங்களா அவருடைய முறையை? அவரே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கவில்லை, பிரசங்கம் பண்ணி விசுவாசிகளா வந்தவர்களை அவர்களை பிரித்து கொண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த 10வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுல் அநேக பட்டணங்களுக்கு அவர் போகவில்லை, பிலடெல்பியா பட்டணத்திற்கு அவர் போகவில்லை, இன்னும் லவோதிக்கேயாவுக்கு அவர் போனதாய் நாம் பார்க்கவில்லை, கொலோசே பட்டணத்துக்கு அவர் போகவில்லை, கொலோசையும் இந்த இடத்துல இருந்து எபேசுவுக்கு மட்டும் போனார். ஆனா அங்கு இருந்த அந்த விசுவாசிகள் அவர்களுக்கு அவர் கொடுத்த பயிற்சி போதனை அவர்கள் போய் சுவிசேஷத்தை இந்த எல்லா இடங்களிலும் அறிவித்தார்கள். இப்படித்தான் ஆசியாவிலே சபைகள் உருவாயிற்று. அப்படி உருவாக்கப்பட்ட சபைகளுக்கு தான் யோவான் இந்த கடிதத்தை எழுதுகிறார். பவுல் அவருடைய பயிற்சியினாலே இந்த சபைகள் உருவாயிற்று. அந்த சபைகளுக்கு யோவான் இந்த கடிதங்களை எழுதுகிறார். பிலடெல்பியா, பிலடெல்பியா என்றால் அதன் பொருள் என்ன? சகோதர அன்பு, சகோதர அன்பு. ஃபைலோ என்று சொன்னால் சகோதர அன்பு, டெல்பியா சகோதரர்களுக்குரிய அன்பு. அப்போ சகோதர அன்பை காட்டும் ஒரு பட்டணம் பெயர்லேயே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த பட்டணம் மற்ற பட்டணங்களை விட இது கிரேக்க பெயர் கொண்டது. பிலடெல்பியா என்பது கிரேக்க பெயர், ஃபைலோஸ் டெல்பாஸ் என்கிற அந்த பெயர் கொண்டது. அப்போ பிலடெல்பியா என்பது முழுக்க முழுக்க கிரேக்க பெயர். ஏன் அந்த பெயர் அந்த பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த பட்டணம் கிரேக்க கலாச்சாரத்தை, கிரேக்க மொழியை பரப்ப வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அலெக்சாந்தர், மகா அலெக்சாந்தருக்கு இருந்த ஒரு பெரிய வைராக்கியம் என்னன்னு சொன்னா, கிரேக்க மொழியும் கிரேக்க கலாச்சாரமும் எல்லா இடத்துலையும் பரவ வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு வைராக்கியம். அலெக்சாந்தர் இந்தியாவுக்குள்ளே வர முடியல, இந்திய வரலாறு உங்களுக்கு தெரியும். அலெக்சாந்தர் அங்கேயே வடமேற்கு பகுதியிலேயே நிறுத்தப்பட்டான். ஒருவேளை அலெக்சாந்தர் இந்தியாவுக்குள்ள வந்திருந்தா இந்தியாவிலும் கூட கிரேக்க மொழியும் கிரேக்க கலாச்சாரமும் பரவி இருக்கும் அந்த நாட்களிலேயே. ஆனால் அவர் எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவர் மேற்கொண்டாரோ, வெற்றி கொண்டாரோ, அங்கெல்லாம் கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க மொழியை பரப்பினார். அதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு பட்டணம் அது. அப்போ அது ஒரு மிஷினரி பட்டணம். எதுக்கு மிஷினரி பட்டணமா இருந்தது? கிரேக்க கலாச்சாரத்துக்கு, கிரேக்க மொழிக்கு ஒரு மிஷினரி பட்டணமா இருந்தது. அந்த பட்டணத்தில் உள்ள சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ எனக்கு மிஷினரி சபையா இரு என்று சொல்லுகிறார். அதுதான் அந்த செய்தியின் முக்கியத்துவம். அந்த எந்த பட்டணத்துல அந்த சபை இருக்கிறதோ அதன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவருடைய செய்தியும் இருக்கிறது, அதன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த சபையின் தேவையும் இருக்கிறது. அந்த சூழ்நிலை சபையை பாதிக்கிறது. லவோதிக்கேயா சபையை எடுத்துக்கொள்வோம், பின்னாலே அந்த லவோதிக்கேயாவின் சூழ்நிலை அந்த சபையை பாதித்தது, அதை பார்ப்போம். சரி, பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்ன? எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்? பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளவர் என்பது யாருடைய பெயர்? ஏசாயாவை எடுத்து பார்ப்போம். ஏசாயாவிலே 40வது அதிகாரத்திலே யார் பரிசுத்தம் உள்ளவர் என்று அழைக்கப்பட்டார்? 25வது வசனம் வாசிங்க. ஏசாயா, என்னை யார் கூப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். பரிசுத்தர் என்று சொல்லப்படுவது யார் அங்கு? யெகோவா. ஏசாயாவின் நூலிலே The Holy One of Israel, இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்பது யெகோவாவுக்கு அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு பெயர் ஏசாயா நூலில். அப்போ பரிசுத்தர் என்றால் யாரு? யெகோவா. இங்க யாருக்கு அந்த பெயர் சொல்லப்படுகிறது? இயேசுவுக்கு. யெகோவாவும் இயேசுவும் ஒன்று என்று வேதத்திலே நிறைய அத்தாட்சி உண்டு, சான்றுகள் உண்டு. யெகோவா சாட்சி உங்க வீட்டுக்கு வந்தா அதெல்லாம் எடுத்து சொல்லணும் இல்லையா? அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு இன்று சில வசனம் இருக்கு, அதை எடுத்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்க அதுக்கு மேல இந்த வசனத்தெல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது. அப்போ யெகோவாவும் இயேசுவும் ஒன்று என்று சொல்லுவது சொல்வதற்கு ஏராளமான அத்தாட்சி சான்றுகள் வேதத்திலே உண்டு. இது ஒன்று. பரிசுத்தம் உள்ளவர் யாரு? யெகோவா. இங்கே யார் பரிசுத்தம் உள்ளவர்? இயேசு.
அப்ப இயேசுவும் யெகோவாவும் ஒன்றுதான், சமமானவர்கள். திரியேகத்தில திருத்துவத்தில மூன்று ஆட்கள் ஆழ்தத்துவம் உள்ளவர்கள், சமமானவர்கள். பிறகு சத்தியம் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த பெயர் பின்னாலேயும் சொல்லப்படுகிறது, சத்தியம் உள்ளவர் என்று அவர் லவோதிக்கேயா சபைக்கும் அதை அறிக்கையிடுகிறார். ஏசாயாவை மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 65வது அதிகாரம் 16வது வசனம். சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். சத்திய தேவன் யாரு? யெகோவா. அப்போ இன்னும் ஒரு பெயர், பரிசுத்தமானவர், பரிசுத்தம் உள்ளவர் என்பது மட்டுமல்ல, சத்தியம் உள்ளவர். சத்திய தேவன் யார்? யெகோவா. சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். திடீரென்று இந்த ஒரு குறிப்பிட்ட விவரணை அவரை பற்றி கொடுக்கப்படுகிறது. இதற்கு ஏதாவது பின்னணி உண்டா என்று பார்க்கும் பொழுது, இதற்கு ஒரு பின்னணி உண்டு. நாம் எடுத்து பார்ப்போம் இதற்கான பின்னணி என்னவென்று சொல்லி. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18வது வசனம். சகோதரி, இங்க ஒரு சகோதரி யாரும் வாசித்தீங்களா? நீங்க வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18:18. இதன் பின்னணி என்ன? அசீரியாவின் ராஜாவின் மனிதன், அசீரியாவின் ராஜா உடைய படைத்தலைவன், அவனை சந்திக்க இவர்கள் எல்லாம் போகிறார்கள். எலியாக்கீம் அரண்மனை விசாரிப்புக்காரர். எந்த ராஜாவுக்கு இதெல்லாம் சொல்லப்படுகிறது? எந்த ராஜாவின் காலத்திலே? முதல் வசனத்திலே பார்க்கிறோம். ராஜா யார் இப்போ? ஆகாஸ் இல்ல, எசேக்கியா. ஆகாசின் குமாரனாகி எசேக்கியா. எசேக்கியா ராஜாவுக்கு எலியாக்கீம் அரண்மனை விசாரிப்புக்காரர். சரி, இப்போ ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 22வது அதிகாரம் 20வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து, கர்த்தர் எலியாக்கீமை என் ஊழியக்காரன் என்று சொல்கிறார், உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து, உன் கச்சையால் அவனை இடைகட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். யாருடைய அதிகாரம்? செப்னா. 15வது வசனத்துல பாருங்க, அரண்மனை விசாரிப்புக்காரன், ஒக்கிஷக்காரனா இருந்தவன் செப்னா. இப்போ அந்த செப்னாவை நீக்கிவிட்டு எலியாக்கீமுக்கு இதெல்லாம் கொடுக்க போகிறேன் என்று தேவன் சொல்கிறார். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்திற்கும் தகப்பனாயிருப்பான். 22வது வசனத்தை கவனிங்க, தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். பழைய ஏற்பாட்டிலே சில ஆட்கள் மேசியாவுக்கு அடையாளமா இருந்தார்கள். இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளலன்னு சொன்னா இந்த வசனங்கள் எல்லாம் புரிந்து கொள்வது கஷ்டம். சில ஆட்கள் பழைய ஏற்பாட்டில மேசியாவுக்கு அடையாளமாக இருந்தார்கள். அதுல எலியாக்கீம் ஒருவன், செருபாபேல் இன்னொருவன். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே செருபாபேலை பற்றி சொல்லுகிற சொற்கள், அவர் வந்து மனிதத்தன்மை உள்ளவர் தானா என்று நாம் கேட்கும்படி ஒருவேளை நமக்கு தோன்றும். ஏன்? அவருக்கு தெய்வீகம் இருப்பது போலவே சொல்லப்படுகின்றன அந்த வசனங்கள். காரணம் என்ன? செருபாபேல் மேசியாவுக்கு அடையாளமா இருக்கிறார் ஆகாயில. அதே மாதிரி இங்கே எலியாக்கீம் மேசியாவுக்கு அடையாளமா இருக்கிறார். தாவீதின் திறவுகோல் எலியாக்கீமின் கையில, மேசியாவுக்கு அடையாளமா இருந்தபடினாலே இங்கு சொல்லப்படுகிற சொற்கள் எல்லாம் மேசியாவுக்கு பொருத்தமான சொற்கள். ஆயினாலேதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல மேசியாவுக்கு அவை பொருத்தமாய் சொல்லப்படுகின்றன. மேசியா தாவீதின் திறவுகோலை உடையவர், எலியாக்கீம் அடையாளமா இருந்தா, இப்பொழுது உண்மையாகவே மேசியா வந்து விட்டார். அப்போ தாவீதின் திறவுகோல் அவர் கையில், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். திறவுகோல் எதற்கு அடையாளமா இருக்கிறது? திறவுகோல் அதிகாரத்திற்கு அடையாளமா இருக்கிறது.
திறவுகோல் என்று சொன்னால் அதிகாரம். பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். யாருக்கு சொன்னார்? பேதுருவுக்கு சொன்னார் என்று கத்தோலிக்க சபையிலே சொல்லுவார்கள். பேதுரு தான் அங்க மோட்சத்தின் வாசல்ல நின்றுகிட்டு ஒவ்வொருத்தரையா பிள்ளைவிடுவார் சொல்றாங்க இல்லையா. மதர் அன்னை தெரேசாவுடைய சாவின் சமயத்தில் கூட ஒரு பெரிய கத்தோலிக்க சபை தலைவர் கல்கத்தாவிலே அதை சொன்னார். தெரேசா அம்மா போய் அங்க போய் நிற்கும் போது பேதுரு இதை சொன்னார். இன்னொருவர் சொன்னார், அவர் நம்மவர், ப்ரொடெஸ்டன்ட் பேராய், அவர் சொல்லியிருக்க கூடாது. ஆனா அவர் வந்து ஒருவேளை அத தமாஷா சொன்னாரோ என்னவோ தெரியல. அவர் என்ன சொன்னார்னா, மதர் தெரேசாவை பார்த்துட்டு பேதுரு சொல்லுவாராமா, நீங்க எங்க வர வேணாம், இன்னும் நிறைய ஏழைகள் அங்கதான் இருக்காங்க, போங்க, இங்க ஏழைகள் கிடையாது பரலோகத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல கதைகள் பேதுருவை பற்றி. ஆனா பேதுருவுக்கு ஒன்னு விசேஷமா அதிகாரத்தை கொடுக்கல. அந்த வசனத்தை எடுத்து பார்ப்போம். ஏனென்றா இதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளணும், இல்லைன்னா கத்தோலிக்கர்கள் சொல்லுகிறதே நாம சொல்லிக் கொண்டிருப்போம். மத்தேயு 16 அதிகாரத்துல அவர் என்ன சொன்னார், 19 வசனத்துல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சரி, அப்போ இங்கே அவர் சொன்னது பேதுருவுக்கு சொன்னது மாதிரியே இருக்கிறது இல்லையா. சரி, இன்னொரு வசனத்தை எடுத்து பார்ப்போம். 18 வசனம் இங்க யாருக்கு பேசுகிறார்? சீஷர்களுக்கு. எல்லா சீஷர்களுக்கும் பேசுகிறார். இங்க அங்க என்ன சொல்கிறார், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்த்தீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பேதுருவுக்கு அவர் சொன்ன அதே வாக்கு தத்துவத்தை எல்லா சீஷர்களுக்கும் அவர் கூறுகிறார். அப்படியானால் பரலோகத்தின் திறவுகோல் மக்களை உள்ளே அனுப்புவதும் பரலோகத்தின் கதவுகளை பூட்டுவும்படியான அதிகாரம் யாருக்கு? தெய்வ மக்களுக்கு அந்த அதிகாரத்தை பெறுகிறார். தெய்வ மக்களுக்கு அந்த அதிகாரம், சீஷர்களுக்கு அந்த அதிகாரம், பேதுருவுக்கு ஒன்றும் விசேஷமான அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் இது? நாம் மக்களை பரலோகத்திற்குள் அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்குள் உண்டு. அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை கட்டியிருக்கிற கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்து பரலோகத்துக்கு அவர்களை கொண்டு செல்லும் அதிகாரம் நமக்கு உண்டு. சுவிசேஷத்தின் மூலமாக, பரிசுத்தாவியானவரின் மூலமாக நமக்கு அந்த அதிகாரம் உண்டு. அதே மாதிரி அவர்களை பரலோகத்துக்கு செல்லாதபடி கதவுகளை மூடும் அதிகாரமும் நமக்கு உண்டு. அதாவது விசுவாசிக்காதவன், மறுதலிக்கிறவன், தள்ளி விடுகிறவன் அங்கே போக மாட்டான். ஆக இதே அதிகாரத்தை தான் யோவானில வேறு விதமாக அவர் சொல்லுகிறார். யோவான் 20:23 வசனம் வாசிங்க. யோவான் 20:23 யாருக்கு இதை சொன்னார்? பேதுருவுக்கு மட்டுமா? இல்ல, எல்லா சீஷர்களுக்கும். அந்த மேலறையில் இருந்த எல்லா சீஷர்களுக்கும் இதை சொன்னார். என்ன அதிகாரம் இது? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம். அப்படியானால் சீஷர்கள் பாவங்களை மன்னிக்க முடியுமா? இதை மற்ற வசனங்களோடு நாம் ஒத்து பார்க்க வேண்டும். பாவ மன்னிப்பை அறிவிக்கும் அதிகாரத்தை தான் லூக்காவிலே அவர் கொடுத்தார். லூக்கா 24 இதே சத்தியம் எப்படி சொல்லப்படுகிறது? லூக்கா 24:47 வசனம், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அடுத்த வசனம், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, பாவ மன்னிப்பை பிரசங்கிக்க வேண்டியது, நீங்கள் அதை பிரசங்கிக்க வேண்டும் என்று அங்கே தெளிவாய் சொல்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருந்தார். குழப்பம் எல்லாம் நமக்கு தான், அவர்களுக்கு குழப்பம் இல்லை. பேதுருவுக்கு குழப்பமே கிடையாது. பேதுரு, நான் தான் ரோமாபுரி சபையை கட்டினேன், என் கையில தான் சாவி இருக்குது, ஒண்ணுமே அவர் சொல்லல. அவருடைய நிருபத்திலேயே சொல்லல, அவருடைய பிரசங்கத்திலேயே அவர் சொல்லல. குழப்பம் எல்லாம் நமக்கு தான் குழப்பம் இப்போ. ஆனா அவர் சொன்னது என்ன? 10 அப்போஸ்தலர் 10 அவர் 43 வசனத்தில் என்ன சொன்னார்?
கொர்நேலியுவின் வீட்டில் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, அவரை அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். பாவ மன்னிப்பை கூறி அறிவித்தார். கொர்நேலியுவின் வீட்டில் வச்சு உங்க பாவங்கள் எல்லாம் நான் மன்னிக்கிறேன்ப்பான்னு சொல்லி அப்படி கையை நீட்டி அவர் சொல்லிட்டேன். அந்த அதிகாரம் கொடுக்கல, தேவனுக்குத்தான் அந்த அதிகாரம், மனித குமாரனுக்குத்தான் அந்த அதிகாரம். அப்போ பாவ மன்னிப்பை கூறி அறிவிக்க அதிகாரம், கிறிஸ்த விசுவாசி உன் பாவம் மன்னிக்கப்படுதப்பான்னு சொல்லி அதிகாரத்தோடு சொல்லலாம். அந்த அதிகாரம் நமக்கு உண்டு. பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்ல அதிகாரம் நமக்கு கிடையாது. நாம யார் பாவத்தை மன்னிக்கிறோம்? நம்ம பாவமே மன்னிக்கப்படணுமே. பேதுருவின் பாவமே மன்னிக்கப்படணும், போப்பின் பாவமே மன்னிக்கப்படணும், சபை தலைவர்களின் பாவமே மன்னிக்கப்படணும். இவரில் யாரு போய் பாவம் மன்னிப்பு செய்யணும்? அப்போ பாவ மன்னிப்பை கூடி அறிவிக்கும் அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டது. பவுலும் அதை அறிந்திருந்தான். பவுல் அப்போஸ்தலர் 13 அதிகாரம் என்ன சொல்கிறார் பாருங்க, அப்போஸ்தலர் 13 அதிகாரம், அங்கு பாவ மன்னிப்பை கூறி அறிவிக்கிறார் பவுல். 38 வசனம் வாசிங்க. இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பரலோகத்தை அவர்களுக்கு கொண்டு வர, பரலோகத்துக்குள் அவர்களை கொண்டு வர அந்த அதிகாரம் அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு, எல்லா விசுவாசிகளுக்கும் தரப்பட்ட ஒரு அதிகாரம். இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற அதிகாரத்தை நாம் மறுபடியும் எடுத்து பார்ப்போம். மூடுவது, திறப்பது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவார், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறப்பார். அந்த அதிகாரம் அவர் கையில் இருக்கு. சரி, இப்போ கதவு, கதவைத்தானே மூட முடியும், கதவைத்தானே பூட்ட முடியும். இந்த கதவு எதை குறிக்கிறது? இந்த வாசல் எதை குறிக்கிறது? வேதத்திலே வாசல் 2 காரியங்களை குறிக்கிறது. 1, ரட்சிப்பின் வாசல் இல்லையா, அதை நாம் நற்செய்தி நூல்களிலே பார்த்தோம். பரலோக ராஜ்யத்துக்குள் மக்களை கொண்டு வரும்படியாக ரட்சிப்பின் கதவை திறக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு உண்டு. சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் விசுவாசித்தால் ரட்சிப்பின் கதவுக்குள் அவர்கள் நுழையக்கூடும். அப்போ ரட்சிப்பின் வாசல் 1. இங்கே சொல்லப்படுகிற வாசல் எப்படிப்பட்ட வாசல்? ஊழியத்தின் வாசல். இதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இது ரட்சிப்பின் வாசல் அல்ல. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று 8 வசனத்திலே சொல்லுகிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஊழியத்தின் வாசல் இங்கே சொல்லப்படுகிறது. ஊழியத்தின் வாசலை குறித்தும் புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 16:9 தீங்கு செய்யும்படி ஒருவனும் உங்கள் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உனக்கு உண்டு, திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். வாசல் என்கிற சொல் அங்கே அவர் பயன்படுத்தவில்லை, ஆனால் அந்த பொருள் அங்கே இருக்கிறது. 1 Corinthians 16 அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். 1 Corinthians 16:9 இங்கே என்ன சொல்கிறார் பவுல்? பெரிதும் அனுகூலமான கதவு. இங்கே எந்த இடத்துல? முந்தின வசனத்துல சொல்லியிருக்கிறது. எந்த இடத்துல? எபேசு பட்டணத்துல இல்லையா? எபேசு பட்டணத்துல எனக்கு பெரிய ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். அப்போ ஊழியத்தின் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஊழியத்துக்கான கதவு திறக்கப்படுவதை பற்றி பவுல் எழுதுகிறார். கொலோசேயர் 4:4 வசனம், திரு வசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி, வாசலை திறந்தருளும்படி, திருவசனம் செல்லும்படியான வாசல். கொலோசேயர் 4:4, திருவசனம் செல்லும்படியான வாசல். அப்போ ஊழியத்தின் வாசலை திறக்கிறவரும் அவர்தான். ரட்சிப்பின் வாசல் திறந்திருக்கிறது, அந்த வாசலுக்குள் மக்களை கொண்டு போகக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு உண்டு.
ஆனா ஊழியத்தின் வாசலை திறக்கிறவர் யார்? அவர். அந்த அதிகாரம் உள்ளவர். அப்போ இதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஊழியத்தின் வாசல்களை திறக்கிறவர் ஆண்டவர். நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவரே, நான் ஆயத்தம், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வாசலை பற்றி என்ன ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. படிப்படியாய் நான் நடக்கும் பொழுது அதை அவர் பார்த்துக் கொள்வார். இப்பவே உட்கார்ந்து 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறேன், 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறேன், இந்த கதவு திறக்கலையே, அந்த கதவு திறக்கலையே, இது நம்முடைய பொறுப்பு. கதவுகளை திறக்கிறவர் அவர். திறந்தால் மூட முடியாது, யாரும் மூட முடியாது. அவர் மூடுனா திறக்கவும் முடியாது. அவர் மூடின கதவுக்கு முன்னால நின்று தட்டிட்டு இருக்க கூடாது இல்லையா? சில வாலிபர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. ஐயா, என்ன மெடிக்கல் மிஷினரியா அழைத்திருக்கிறார் தேவன்? சரி, மெடிக்கல் மிஷினரியா தேவன் அழைத்தால் அவர் என்ன செய்வார்? மெடிக்கல் காலேஜுக்கு, மருத்துவக் கல்லூரிக்கு போறதுக்கு கதவு திறந்து கொடுப்பார் இல்லையா? அங்க படிப்பு கதவு திறந்து. கதவை திறக்கல, மருத்துவக் கல்லூரிக்கு திறக்கப்படல. எங்க நீ மெடிக்கல் மிஷினரியா போறது? அது கதவுக்கு முன்னால் நின்று தட்டி 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 போய் பாறாங்கல்ல எடுத்து அதை உடைக்க முடியுமா? என்ன பண்ணணும்? இந்த கதவை அவர் அடைச்சிட்டாரு, வேற எந்த கதவை அவர் திறக்கிறாருன்னு பார்க்கணும் இல்லையா? மெடிக்கல் மிஷினரியா தான் போகணும்னு எழுதி வச்சிருக்குதா? ஏன் வேற மிஷினரியா போக முடியாதா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற மிஷினரியா போக முடியாதா? இதுலதான் நம்முடைய ஒப்பு கொடுத்தல் ரொம்ப முக்கியம், நம்முடைய இணங்குதல் ரொம்ப முக்கியம். நாம் அல்ல திட்டம் போட்டு ஊழியம் செய்ய போறது, கதவுளை திறக்கிறவர் அவர் கையில இருக்குது. அப்ப அவர் சொல்றத நான் செய்யறதுதான் ஊழியம், நான் திட்டம் போட்டு செய்யறதல்ல ஊழியம். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அதே சமயத்துல இது உற்சாகமான ஒரு வாக்கு தத்துவம். அவர் திறந்தால் யாரும் அடைக்க முடியாது, அவர் திறக்கலன்னு சொன்னா யாரும் திறக்கவும் முடியாது. அதுதான் அருமையான ஒரு வாக்கு தத்துவம். எந்த சபைக்கு இந்த வாக்கு தத்துவத்தை அவர் தந்தார்? ஊழியத்தை குறித்து, மிஷினரி ஊழியத்தை குறித்து, மிஷினரி கிரேக்க கலாச்சாரத்துக்கு மிஷினரி பட்டணமாயிருந்த அந்த பட்டணத்துல இந்த செய்தியை அவர் தருகிறார். பிலடெல்பியா நகரம் ஒரு முக்கியமான இடத்தில் இருந்தது. ரோமாபுரியில இருந்து, ஐரோப்பாவில் இருந்து கிழக்கே போகிற தபால் எல்லாம் இந்த வழியாக தான் போகும். அந்த சாலை இந்த வழியாக தான் சென்றது. ரோமாபுரியிலிருந்து கிழக்கே செல்லுகிற சாலை, மேற்கிருந்து கிழக்கே செல்லுகிற சாலை பிலடெல்பியா வழியாய் சென்றது. ஆகையினாலேதான் இது ஒரு மிஷினரி பட்டணமா இருந்தது கிரீக்க கலாச்சாரத்துக்கு. அதே பட்டணத்துல உள்ள சபை கிறிஸ்துவின் மிஷினரி சபையாக மாறக்கூடும். நல்ல இடத்தில் இருப்பதனாலே மிஷினரி சபையாக மாறக்கூடும். ஆனா அந்த சபையில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? 8வது வசனத்தை எடுத்து பாருங்க. உனக்கு எப்படிப்பட்ட பலன்? கொஞ்சம் பலன். அதாவது இந்த சபை பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சபை அல்ல. கொஞ்சம் பலன் என்று சொல்லுகிறாரே, எதை பற்றி அப்படி சொல்லுகிறார்? ஆவிக்குரிய பலனை பற்றி சொல்லவில்லை. ஒருவேளை எண்ணிக்கையிலே குறைந்த சபையா இருக்கலாம், சிறிய சபையா இருக்கலாம், அல்லது வசதியிலே குறைந்த சபையா இருக்கலாம், பணத்திலே குறைந்த சபையா இருக்கலாம், ஐஸ்வர்யத்திலே குறைந்த சபையா இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் நாம் சாக்கா சொல்ல முடியாது இல்லையா? சின்ன சபை, பணம் இல்லாத சபை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சபைக்கு தான் ஆண்டவர் சொல்றார், பெரிய வாசலை திறந்து வச்சிருக்கேன் சொல்லி. சும்மா சின்ன சபை, பணம் இல்லாத சபை எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அதே மாதிரி தனிப்பட்ட விசுவாசிகளாகிய நாமும் சாக்கு சொல்லக்கூடாது. எனக்கு படிப்பு இல்லை, அல்லது எனக்கு பல வாய்ப்புகள் இல்லை, பணம் இல்லை என்று சொல்ல முடியாது. கத்த கதவுகளை திறக்கிறவர் அவர். ஆகையினாலே கொஞ்சம் பலன் இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் சரி, நாமும் அவர் சொல்லும் பொழுது, அவர் அழைக்கும் பொழுது, கதவுகளை திறக்கும் பொழுது ஊழியத்திலே ஈடுபடலாம் என்பது இந்த சபையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். கொஞ்சம் பலன் இருந்தது. அதே சமயத்திலே என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்டமாட்டான். நீ சின்ன சபை தான், உனக்கு இருக்கிற சக்தி கொஞ்சம் தான், வசதி கொஞ்சம் தான், ஆனாலும் நான் கதவை திறந்து வைக்கிறேன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அருமையானவர்களே, சில சமயத்திலே போதகர்களாய் பணியாற்றுகிறவர்கள், சபை பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், நம்முடைய சபை சின்னது என்று. அதனால சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, அதை சொல்லவும் கூடாது. சின்னதோ பெருசோ வாசலை திறந்து வைத்து அவர் சொல்லும் பொழுது, அவர் கட்டளையிடும் பொழுது கீழ்ப்படிந்து ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இன்னொரு தடையும் இருந்தது. சின்ன சபையா கொஞ்சம் பலன் உள்ளதா இருந்தது மட்டுமல்ல, 9வது வசனத்துல யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்கள்
இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்? யூதர்கள் ஏன் யூதர்கள் அல்லாதவர்கள் ஏன் யூதர்கள் என்று பொய் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் யூதர்களுக்கு அந்த நாட்களிலே பெரிய ஒரு மேன்மை கிடையாது. யூதன் என்று சொன்னா தூஷம் தூஷணம் உண்டு, துன்பம் உண்டு. அப்போ யூதர்கள் அல்லாதிருந்தும் யூதர்கள் என்று பொய் சொல்லுகிறவர்கள் என்றால் அதன் பொருள் என்ன? பெயருக்கு யூதர்களா இருந்தவர்கள் உண்மையான யூதர்கள் அல்லாதவர்கள். அதாவது அவர்கள் ஒருவேளை விருத்த சேதனம் பண்ணின யூதர்களா இருக்கலாம், ஆனால் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்கள் அல்ல, உண்மையான விசுவாசிகள் அல்ல, பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்றோம் இல்லையா? கிறிஸ்தவர்கள் அல்லாத இருந்தும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி யூதர்கள் அல்லாதவர்களா இருந்தும் தங்களை யூதர்கள் என்று பொய் சொல்லுகிறவர்கள். அப்போ பெயரளவுக்கு யூதர்களா இருந்தவர்கள் உண்மையான யூதர்கள் அல்ல, பக்திக்குரிய யூதர்கள் அல்ல, போலியான யூதர்கள் என்று அதை நாம் வியாக்கியானப்படுத்தலாம். அவர்கள் சாத்தானுடைய கூட்டத்தார், சாத்தான் அவர்களை பயன்படுத்தினான். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி சொன்னேன். யூதர்கள் அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் மேல் குற்றம் சாட்டினார்கள். ராய வணக்கத்திலே சிலை வணக்கத்திலே கிறிஸ்தவர்கள் பங்கு கொள்ளவில்லை என்று அவனை காட்டி கொடுத்தார்கள். இவர்களுக்கு விதிவிலக்கு இருந்தது. யூதர்களுக்கு ரோம சாம்ராஜ்யத்திலே விதிவிலக்கு இருந்தது. யூத மதத்தை ரோம அரசு ஏற்றுக்கொண்டிருந்தது. ஆகினாலே யூதர்கள் சிலை வணக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் என்ன செய்தார்கள்? கிறிஸ்தவர்களை காட்டி கொடுத்து இவன் யூதனும் இல்லை, வேற எதுவும் இல்லை, இவன் சிலை வணக்கம் செய்ய மாட்டேன்றான் பாருங்கன்னு சொல்லி காட்டி கொடுத்தார்கள். ஆகினாலதான் அவர்கள் மூலமாய் துன்பம். சாத்தானுடைய கூட்டத்தார், குற்றம் சாட்டுகிற குறை சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டம். சாத்தான் குற்றப்படுத்துகிறவர், இவர்களும் குற்றப்படுத்தினார்கள். சிலரை உனக்கு கொடுப்பேன், அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன் மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. நம்மை எதிர்க்கிறவர்கள், எதுக்காக எதிர்க்கிறவர்கள்? நாம் போய் இல்லாததெல்லாம் செய்துட்டு பேசிட்டு பாடுபடுறது அனுகார காரியம், அது நம்ம செய்யக்கூடாது இல்லையா? தலையிடக்கூடாத காரியத்துலதான் தலையிட்டு, செய்யக்கூடாததான் செய்து, பேசக்கூடாததான் பேசிட்டு, நான் கர்த்தருக்காக பாடுபடுறேன்னு சொன்னா அது போய் தானே? அதுவல்ல, கிறிஸ்துவுக்கு உண்மையாயிருந்து, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து, கிறிஸ்துவுக்கு சாட்சியாயிருந்து பாடு அனுபவித்தால் நம்மை எதிர்க்கிறவர்கள் நம்மை வந்து பணிந்து கொள்வார்கள். அல்லையிலே, இது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், ஞாபகத்தை வச்சுக்கிடுவோம். சில சமயத்துல நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? எதிர்க்கிறானா, நம்மளும் எதிர்ப்போம், அவசியம் இல்ல, நமக்காக அவர் போராடுவார். கர்த்தருடைய சித்தத்துல ஊழியத்துல உண்மையா இருப்போம். நம்ம பத்தி சொல்றத சொல்லிட்டு போட்டோம், சேரத்திற்கு எரிஞ்சா எரியட்டும், அதெல்லாம் அவருக்கு பார்த்துக்கொள்ளலாம். என்ன செய்வார்? அதே ஆட்கள் நம்மிடத்துல வர அவர் கிரியை செய்வார். இது நடக்குது, இன்னைக்கும் நடக்குது. அதைத்தான் அவங்க சொல்ற, என்ன சொல்ற? அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன் பக்கம் இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உன் ஊழியத்தை நான் கனம் பண்ணுகிறேன், உன்னை நான் உயர்த்துகிறேன் என்று அவர்கள் பார்ப்பார்கள் இல்லையா? அது எவ்வளவு பெரிய மகிமையான காரியம். நான் போய் என்னை உயர்த்திக்கிட்டு நான் நிரபராதி குற்றம் இல்லாதவ பரிசுத்தவான்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அவரை நான் கனம் பண்ணுகிறேன், அவர் என்னை கனம் பண்ணுகிறார், இதை அவர்கள் பார்க்கிறார். அதுதான் பெரிய மேன்மை. அதை இங்கே சொல்லுகிறார். அருமையான தெய்வ மக்களே, அப்படிப்பட்ட மேன்மையை தேடுவோம். கர்த்தர் நம்ம உயர்த்திட்டோம், கர்த்தர் நம்ம கனம் பண்ணட்டும், அவர் நம்மை மேன்மைப்படுத்திட்டோம், ஏன் நம்ம நாமே மேன்மைப்படுத்திக் கொள்வது? அப்போ கர்த்தர் உயர்த்துகிறார், அதை அவர்கள் பார்க்கிறார்கள், பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து கொள்கிறார்கள். சரி, இப்போ ரெண்டு தடைகள் ஊழியத்துக்கு. திறந்த கதவு, அசல தான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்? ஆண்டவரே, நான் சின்னவன், நான் பலன் இல்லாதவன், நான் படிக்காதவன், எனக்கு அது இல்லை இது இல்லை இல்லாத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அது ஒரு தடை. இன்னொரு தடை எதிர்ப்பு. ஐயோ, பயங்கர எதிர்ப்பு இருக்குதா, நான் எப்படி செய்ய போறேன்? அவர் என்ன சொல்றாரு இங்க பாரு, திறந்த வாசலை நான் வச்சுட்டேன்னு சொன்னா வேற எதுவும் நீ சொல்லக்கூடாது, பேசாம நீ போகணும், செய்யணும். நான் பார்த்துக்கிட்ட மீதி எல்லாம் எதிர்க்கிறவர்கள் உன்னிடத்திலேயே வந்து பணிந்து கொள்வார்கள். உன்னுடைய பலன் சக்தி அதை நான் பார்த்துக் கொள்ளுவேன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், திறந்த வாசல் இருக்கும் பொழுது சாக்கு சொல்லவே கூடாது. பிறகு 10வது வசனம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
இந்த வசனத்தை ரெண்டு விதமா வியாக்கியானம் செய்யலாம். ஒன்று, வரப்போகிற ஒரு பெரிய பயங்கரமான துன்பம், அந்த துன்பத்துக்கு இந்த சின்ன சபையை நான் காத்துக்கொள்ளுவேன் என்று கடவுள் சொல்கிறார். அது ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம், பூச்சக்கரம் மேல் எங்கும் வரப்போகிற, நாம் இரண்டாவது வருகையை பற்றி படிக்கும் பொழுது ட்ரிபுலேஷன் துன்பம், ஒரு பெரிய துன்பம், பூமி முழுவதும் வரப்போகிற ஒரு துன்பம், அந்த துன்பத்திற்கு இந்த சபை காத்துக்கொள்ளப்படும். விசுவாசிகள் அந்த பெரிய துன்பத்துக்குள் இருப்பார்களா என்கிற கேள்விக்கு பதில் என்ன? சபை எடுத்துக்கொள்ளப்படும், விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அந்த பெரிய துன்பத்திற்குள்ளே, கிரேட் ட்ரிபுலேஷன். அவர்கள் அதற்குள் போக மாட்டார்கள் என்றுதான் அநேக வசனங்களிலே வேதம் சொல்லுகிறது. அப்போ அவ்விதமாகவும் இதை வியாக்கியானப்படுத்தலாம். அந்த பெரிய துன்பத்திற்கும் உன்னை விலக்கி காத்துக்கொள்வேன், இப்போ வரப்போகிற துன்பத்திற்கும் உன்னை விலக்கி காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சார், சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றிக் கொண்டிரு. உள்ள இருந்தா தானே பற்றிக் கொண்டிருக்க முடியும் இல்லையா? ஆனா இந்த சபைக்கு உண்டு. இந்த சபை பலவீனமான சபையானாலும் கூட உண்மையான விசுவாசம் உள்ள சபை, அதை நீ பற்றிக் கொண்டிரு என்று சொல்கிறார். 12 வசனம், என் தேவனுடைய ஆலயத்திலே தூண் ஆக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அப்ப ரெண்டு வாக்கு தத்துக்கள், ஒன்று அவனை தூணாக்குவேன், என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். இரண்டாவது, மூன்று நாமங்கள், தேவனுடைய நாமம், புதிய எருசலேமின் நாமம், என்னுடைய புதிய நாமம் என்று இயேசு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எழுதுவேன். இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். தூணை பற்றி திடீர் என்று சொல்லுகிறாரே, இந்த சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்துல மாத்திரம் திறவுகோலை பற்றி பார்த்தோம், வாசலை பற்றி பார்த்தோம், தூணை பற்றி பார்க்கிறோம். ஏன் தூணை பற்றி சொல்லுகிறார் என்று கேட்டால் பின்னணி இதற்கும் நமக்கு உதவி செய்யும். பிலடெல்பியா நகரம் இருந்த இடத்துல அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவது உண்டு, பூமி அதிர்ச்சி ஏற்படுவது உண்டு. அப்போ நிலநடுக்கம் ஏற்படும் போதெல்லாம் மக்கள் என்ன செய்வார்கள்? வீடுகளை எல்லாம் விட்டுட்டு திறந்த வெளிக்கு மைதானத்துக்கு ஓடி போய்விடுவார்கள். பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்வு, இன்செக்யூர் லைஃப். பாதுகாப்பு உணர்வு அவர்களுக்கு இல்லாதபடி, பாதுகாப்பு உணர்வு இல்லாதபடி எப்பதான் வருமோ நிலநடுக்கம் தெரியலையே என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணுமே என்கிற ஒரு நிலையிலே வாழ்ந்தவர்கள். அப்போ அப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற நிலையிலே வாழ்ந்த மக்களுக்கு சபைக்கு என்ன வாக்கு தத்தம்? ஜெயம் கொள்ளுகிறவன் தூணா இருப்பான், அசைக்கப்பட மாட்டான் என்று சொல்லுகிறார் பாருங்க. அவன் ஒரு காலம் அந்த தூண், அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை, அசைக்கப்படாத ஒரு தூணாக்குவேன். ஆகையினாலதான் தூணை பற்றி அங்கே சொல்லுகிறார். இரண்டாவது பின்னணி என்ன? அந்த நாட்களில ஒரு மனிதன் ஏதாவது நாட்டுக்கு தன்னுடைய அரசுக்கு ஏதாவது செய்து விட்டால் அவனுடைய பெயரை ஏதாவது ஒரு கோவிலில, ஏதாவது ஒரு கடவுளுடைய ஆலயத்தில் உள்ள தூணில எழுதுவார்கள். இல்ல அவன் ஒரு பூசாரியா இருக்கிறான் வைத்துக் கொள்வான், கடவுளுக்கு சேவை செய்கிற ஒரு பூசாரியா இருக்கிறான். எந்த கோவில்ல அவன் பூசாரியா இருந்தாலும் அந்த கோவிலில் உள்ள தூணில அவன் பெயர் எழுதப்படுவான். இது பின்னணி. இங்க என்ன சொல்லுகிறார்? என் தேவனுடைய ஆலயத்தில், என் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் என் தேவனுடைய ஆலயத்திலே அசைக்க முடியாத ஒரு தூணா இருப்பான். அப்ப அவர்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும், நமக்கு இதை புரிந்து கொள்ள முடியல, அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்களுடைய பின்னணியிலே இந்த தூண்களை பற்றி அவர்களுக்கு தெரியும், அசைக்க முடியாத தூணை பற்றி அவர்களுக்கு தெரியும், நிலநடுக்கம் நிறைந்த அந்த இடத்துல. ஆகையினாலதான் அந்த வாக்கு தத்தம். பிறகு என் தேவனுடைய நாமம், புதிய எருசலேமின் நாமம் அவன் மேல் எழுதுவேன் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? நாமம் எழுதுகிறேன் என்று சொல்வது உரிமை கொண்டாடுவது. இவன் எனக்கு சொந்தம், அதனால இவன் மேல என் பெயரை எழுதிடுவேன், இவன் மேல புதிய எருசலேமின் பெயரை எழுதிடுவேன். இவன் புதிய எருசலேமுக்கு சொந்தமானவன். அப்போ தேவனுக்கு சொந்தமானவன், புதிய எருசலேமுக்கு சியோனுக்கு சொந்தமானவன். பிறகு கிறிஸ்துவின் புதிய நாமம், புதிய நாமம் என்று சொல்லுகிறாரு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புது நாமம் கிடைத்ததா என்று ஒருவேளை நாம் கேட்கலாம். புதிய நாமம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், அவர் பாடு அனுபவித்து மரணத்துக்குள்ளாகி வீட்டில் இருந்த பிறகு அவர் புதுமை பெற்றவராய் இருக்கிறபடியினாலே
புதிய நாமம் என்று சொல்லும்பொழுது மரித்து உயிர்த்தெழுந்து உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவின் நாமம் என்று அதை நாம் வியாக்கியானப்படுத்தலாம். அதுதான் புதிய நாமம், என்னுடைய புதிய நாமம். நான் மீட்பின் பணியை நிறைவேற்றின பிறகு பெற்றுக்கொண்ட என்னுடைய புதிய நாமம். அப்போ தேவனுடைய நாமம், புதிய எருசலேமின் நாமம், மீட்பின் பணியை நிறைவேற்றி முடித்த இயேசுவின் நாமம் எல்லாம் அவன் மேல் எழுதப்படும். அவன் எல்லாருக்கும் சொந்தமானவன், இயேசுக்கு சொந்தமானவன், எருசலேமுக்கு சொந்தமானவன், தேவனுக்கு சொந்தமானவன். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். பிறகு லவோதிக்கேயா சபைக்கு வருவோம். ஒன்னு ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், அடுத்த வாரத்தில் அதை முழுவதுமா எடுத்துக்கொள்வோம். லவோதிக்கேயா இந்த இடத்தை பற்றியும் நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். லவோதிக்கேயாவில் ஏராளமான பணம் உண்டு, செல்வம் உண்டு, நல்ல பணம் படைத்த ஒரு பட்டணம். பேங்கர்ஸ், வியாபாரிகள், பேங்கர்ஸ், நிறைய பணத்தை கையாளுகிறவர்கள், பைனான்சியர்ஸ் அண்ட் பேங்கர்ஸ், பேங்க்ல ஈடுபடுகிறவர்கள், பணத்தை கையாளுகிறவர்கள், பண முதலீடு செய்கிறவர்கள் எல்லாம் இருந்த ஒரு இடம் அது. பணப்பிரச்சாலைகள் அல்லது பண முதலைகள் என்று சொல்லலாம், அவர்கள் எல்லாம் இருந்த ஒரு இடம், பணம் படைத்த ஒரு இடம். அதனாலதான் இந்த இடத்துல உள்ள மக்கள் தங்களுக்கு எதுவுமே குறைவில்லை, எதுவும் தேவையில்லை என்று வாழ்ந்தவர்கள். பெருமை ஜாஸ்தி அவர்களுக்கு, சுய திருப்தி ஜாஸ்தி. ரோம அரசாங்கம் பூமி அதிர்ச்சி ஏற்படுகிற இடங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வருஷா வருஷம் கொடுக்குமா. இந்த லவோதிக்கேய ஆட்கள் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வேணாம், உங்களுடைய உதவியே வேணாம் என்று சொல்லிவிட்டாரு. ஒரு சமயம் ஒரு பெரிய நிலநடுக்கம், பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சி, ஏராளமான சேதம். அப்ப கூட ரோம அரசாங்கத்துக்கு நாங்க கையெடுக்க மாட்டோம், கை நீட்ட மாட்டோம் என்று சொல்லிவிட்டாரு. அவ்வளவு தூரம் சுய திருப்தி உள்ள பட்டணத்து மக்கள். அப்ப சபை எப்படி இருந்தது பாருங்க, சபையும் அதே மாதிரிதான். எங்களுக்கு யார் உதவியும் வேண்டாம், கடவுளுடைய உதவியும் வேண்டாம் என்று சொல்லி சுய திருப்தியோடு வாழ்ந்த மக்கள், சுய திருப்தியோடு வாழ்ந்த சபை. இன்னும் லவோதிக்கேயாவில் பெயர் பெற்ற ஒரு கண் மருத்துவம் உண்டாம். அங்க தயாரிக்கப்படுகிற ஒரு கண்ணுக்கான மருந்து, கண் பார்வைக்கு தெளிவு கொடுக்கும்படியான, கண்ணுக்கு தெளிவு கொடுக்கும்படியான ஒரு மருந்து, அது அங்கதான் தயாரிக்கப்படும். லவோதிக்கேயா அதுக்கு பெயர் பெற்றது. ஐ மெடிசன், கண்ணுக்கு உள்ள ஒரு மருந்துக்கு பெயர் பெற்ற ஒரு இடம் லவோதிக்கேயா. இப்படி அது மட்டுமல்ல, மூன்றாவது கருப்பு கம்பளி துணி, பல பல என்று மினுங்கும்படியான கம்பளி துணி, கருப்பு பட்டு மாதிரி கம்பளம், கருப்பு கம்பளம், பல பல என்று மினுங்கும்படியான கம்பளி துணி செய்கிற இடம். அந்த மூன்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், அப்பதான் இதை புரிந்து கொள்ள முடியும். பணம் நிறைந்த இடம், கண் மருந்து செய்யப்படுகிற ஒரு இடம், பிறகு நல்ல ஆடை, கம்பளி ஆடை, மினுங்குகிற கம்பளி ஆடை தயாரிக்கிற ஒரு இடம். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். லவோதிக்கேயாவுக்கு இந்த பக்கத்துல கொலோசே, கொலோசேயில தண்ணீர், குளிர்ந்த தண்ணீர், ரொம்ப குளிர்ந்த தண்ணீர், ஐஸ் மாதிரி குளிர்ந்த தண்ணீர். அடுத்த பக்கத்துல ஈராப்பொலி என்று ஒரு பட்டணம். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே பவுலின் நிருபங்களிலே சொல்லப்படுகிற சபைகள், குறிக்கப்படுகிற பட்டணங்கள். ஈராப்பொலி பட்டணத்துல சூடான ஊற்றுகள், வெந்நீர் ஊற்றுகள், சுடுநீர் ஊற்றுகள் உண்டு. அப்போ ஈராப்பொலியில் உள்ள வெந்நீரும் கொலோசேயில் உள்ள குளிர்ந்த தண்ணீரும் லவோதிக்கேயாவுக்கு வரும்பொழுது அது அனலும் இல்லாம குளிரும் இல்லாம ஆகிடும். ஆகினாலதான் அதையும் சொல்ற, வெது வெதுப்பாயிடும். குளிர் இங்க கொலோசையில, ஈராப்பொலியில பெரிய சூடு, இங்க வரும்போது வெது வெதுப்பாயிடும். இதெல்லாம் இந்த பின்னணியிலதான் இந்த கடிதத்தை ஆவியானவர் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பின்னணிக்கு ஏற்றவாறு நம்மோடு பேசுகிறவர், நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மோடு பேசுகிறவர். அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். பிரார்த்தனை செய். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஜீவிக்கிற தேவனாக எங்கள் ஆண்டவராக நீர் இருக்கிறீர். எங்களுக்கு நீர் கொடுக்கிற பாதுகாப்புக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அசைகிற சூழ்நிலையிலே எல்லாம் அசைக்கப்படும் பொழுது, எல்லாமே ஆட்டம் கொடுக்கும் பொழுது, எங்களை அசைக்க முடியாத ஒரு நிலையிலே பாதுகாப்பாக நீர் வைத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உமக்குரியவர்கள் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறீரே. உங்களுடைய பெயர் எங்கள் மேல் எழுதப்பட்டு நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. திறந்த வாசலை எங்களுக்கு முன்னால் வைத்து நீர் அழைக்கும் பொழுது நாங்கள் சாக்கு சொல்லி
எங்களுடைய வாய்ப்பை இழந்துவிடாதபடி காத்துக்கொள்வார். எங்களையே நோக்கி பார்த்து எங்களுக்குள்ள பலமில்லை, பரிசுத்தம் இல்லை, படிப்பில்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லாதபடி எங்களை காத்துக்கொள்வார். அதோடு கூட எதிர்ப்பை பார்த்து மலைத்து விடாதபடி காத்துக்கொள்வார். எங்களை எதிர்க்கிறவர்களும் எங்களுக்கு பணிந்து வருவார்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்கு தத்தங்களினாலே உற்சாகப்பட்டவர்களாய் நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல உதவி செய்யும். குடும்ப தேவைகள், தனி தேவைகள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு வருகிறோம். இந்த வாக்கு தத்தங்களின் வெளிச்சத்துல எல்லா தேவைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு செல்ல உதவி செய்யும். ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். தோத்து போகாதே, நீ தோத்து போகாதே, தோத்து போகாதே. உன்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர். தோத்து போகாதே, நீ தோத்து போகாதே, தோத்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் பறந்ததோ தாமதம் ஆனதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் குறைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் குறைந்ததோ. வாக்கு தந்தவர் பிறந்தவர், பிறந்ததை தருபவர். தந்தவர் பிறந்தவர், பிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். தோந்து போகாதே, நீ தோந்து போகாதே, தோந்து போகாதே. உன்னை அழைத்தவர் போகாதே, நீ தோந்து போகாதே, தோந்து போகாதே. உன்னை அழைத்தவர்